Hi friends, welcome to Rehana stitching class channel. இப்போ நான் இந்த வீடியோவில் டிசைனை இன்றைக்கி வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கேன்வாஷ் பேப்பர் எடுத்து வச்சுக்கேன். இதை வந்து ரெண்டாக மடிச்சுக்கிறேன். ரெண்டாக மடித்ததுக்கப்புறம் நெக்கோட வித்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட வித்து வந்து 2.5 இன்ச்சு. ஸோ 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்கோட லென்த்து, நெக்கோட லென்த்து வந்து ஃபஸ்ட்டு 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் டோட்டல் லென்த்து வந்து எனக்கு 6 இன்ச்சு. ஸோ 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்கு ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நெக்கு வித்துலேருந்து 3.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ 3.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்க இடம் வரைக்கும் நம்ம பாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாக்ஸ் பண்ணியிருக்க இடத்துல வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பும் இப்போ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ ரவுண்ட் ஷேப் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு ஈக்குவலாக நம்ம 1 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கேன்வாஷ் பேப்பர் கட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரவுண்டாக 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ரவுண்ட் வரைக்கும் 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 6 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துலையும் நான் 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் எல்லாம் ஜாயின் பண்ணி நம்ம ஷேப் ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கீழே வந்து பாக்ஸ் மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரவுண்ட் நெக்குக்கு ஷேப் கொடுக்குறோம். ஸோ மேலே வந்து அந்த ரவுண்ட் நெக்கும் கீழே வந்து ரவுண்ட் நெக் வந்து பாக்ஸ் மாதிரி வரணும். இப்போ நம்ம டிசைன் எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த மார்க்கிங்க்கு மேலேயே அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அந்த கேன்வாஷ் பேப்பரை. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு இந்த மாதிரி நெக் டிசைன் வந்திருக்கும். இப்போ இந்த கேன்வாஷ் பேப்பரை நம்ம கிளாத்தோட ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு பேலன்ஸ் இருக்க கிளாத்தை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறோம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேன்வாஷ் பேப்பரை டிசைன் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து கிளாத்துக்கு மேலே வச்சு உங்களுக்கு அயன் பண்ண முடியும் அப்படின்னா அயன் பண்ணிவிடுங்க, அப்படி இல்லைன்னா நம்ம மிஷின்லேயே அப்படியே அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நான் ஸ்டிச் தான் பண்ண போகிறேன். ஸோ ரஃபாக வந்து அந்த கிளாத்தையும் கேன்வாஷ் பேப்பரையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ரஃபாக நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த ஓரத்தில் இருக்க கிளாத் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடுறோம். ஒரு 1/4 இன்ச்சு கிளாத்தை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க கிளாத்தை வந்து அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி 1/4 இன்ச்சு துணி விட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வந்து மடித்து தைக்க போகிறோம். ஸோ மடிக்கும் போது நம்மளுக்கு அந்த கார்னரில் மடியாது ஒழுங்கா. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம கேன்வாஷ் பேப்பர் வரைக்கும் சின்னதாக கட் கொடுத்துட்றோம் ரெண்டு சைடும். அப்போ தான் நம்மளுக்கு மடித்து தைக்கும் போது கிளாத் வந்து ஈஸியாக மடியும். இப்போ இந்த மாதிரி கட் கொடுத்துட்டு நம்ம அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து அப்படியே அந்த கேன்வாஷ் பேப்பர் மேலே போட்டு அப்படியே ஓரத்தில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு போகிறோம். இப்போ நம்ம இந்த இடத்துல கட் கொடுத்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து கட் கொடுத்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக மடித்து அப்படியே ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி கிளாத்தை வந்து மடித்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இந்த நெக்கை வந்து ரெண்டாக ஈக்குவலாக மடித்து போட்டுக்கிறேன். மடித்து போட்டுட்டு கரெக்டாக அந்த கீழே வந்து சென்டர் பகுதியை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல எனக்கு வந்து வி ஷேப் மாதிரி வரணும். ஸோ ஸ்டிச் பண்ணும் போது சென்டர் பகுதி தெரியணுன்றதுக்காக நான் வந்து சென்டர் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த கிளாத்தை வந்து அப்படியே நீங்கள் டாப்போட நெக்கில் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். சப்போஸ் அப்படி இல்லைன்னா இந்த ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லையா, அந்த ரவுண்ட் ஷேப் வந்து 1/4 இன்ச்சு கிளாத்தை விட்டுட்டு அப்படியே அந்த கேன்வாஷ்க்கு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே கட் பண்ணிடலாம். இப்போ அந்த மேலே இருக்க ரவுண்ட் ஷேப் வந்து 1/4 இன்ச்சு கிளாத்தை விட்டுட்டு நான் அப்படியே அந்த ரவுண்ட் ஷேப் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிற போகிறேன் கிளாத்தை. இப்போது டாப் கிளாத்தை எடுத்து வச்சுருக்கேன். டாப் கிளாத்தில் வந்து நெக்கோட வித் வந்து ஆல்ரெடி கட் பண்ணும் போதே மார்க் பண்ணிட்டேன். இப்போது இந்த நெக் பீஸையும் எடுத்துகிட்டு கரெக்டாக நம்ம நெக்கோட வித்துக்கிட்ட இந்த ரெண்டு நெக்கோட வித்தும் வைக்க போகிறோம். கரெக்டாக மார்க்கிங்க்கு ஈக்குவலாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு பின் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஈஸியாக நம்மளுக்கு நெக்கு ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ இப்போ பின் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து மேலே ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லையா, அந்த ரவுண்ட் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அப்படியே ஸ்டிச் பண்ணிவிடுங்க. கேன்வாஷ் பேப்பருக்கு ஓரமாக அப்படியே ரவுண்ட் ஷேப் ஸ்டிச் பண்ணிவிட்டு
அப்படியே சென்டரில் வந்து எனக்கு வி ஷேப் மாதிரி வரணும். ஸோ சென்டர் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து சின்னதாக வி ஷேப் மாதிரி வந்து திருப்பியும் மேலே போய் அந்த ரவுண்டை முடிக்கணும். நான் இப்போ மார்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த சைடு சின்னதாக ஒரு வி ஷேப்பும் அந்த சைடு சின்னதாக ஒரு லைனும் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அங்கேருந்து ரவுண்ட் ஷேப் வந்து கீழே வந்து திருப்பியும் மேலே போய் அந்த ரவுண்ட் ஷேப்பை முடிக்கணும். ஸோ அப்போ வந்து எனக்கு இந்த இடத்துல வி ஷேப் மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அந்த ரவுண்டு கிளாத் நெக்கு கிட்ட இருக்கு இல்லையா, ஸோ அந்த டாப்போட எக்ஸ்ட்ரா அந்த கிளாத்தை வந்து அப்படியே அந்த ரவுண்ட் ஷேப்க்கு வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சென்டரில் வந்து வி ஷேப் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த வி ஷேப் கொடுத்ததுக்கு சென்டரில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கட் கொடுத்துட்றோம். அப்போ தான் நமக்கு வி ஷேப் தெரியும். அந்த வி ஷேப்க்கான தையலில் படாமல் அதுக்கு மேலே வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக கட் கொடுத்துட்றோம். இந்த மாதிரி கட் கொடுத்தாச்சு. இந்த தையலில் படாமல் மேலே வரைக்கும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ ரவுண்ட் ஷேப் கரெக்டாக திரும்புறதுக்காக சின்னதாக தையலில் படாமல் அந்த ரவுண்ட் ஷேப் இருக்கிற இடத்துல கட் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த நெக் பீஸை வந்து ஃப்ரண்ட் சைட் ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த பீஸை வந்து பேக் சைடு திருப்பணும். ஸோ இந்த மாதிரி பேக் சைடு திருப்பிக்கிறேன். இப்போ பேக் சைடு திருப்பும் போது எனக்கு வந்து அந்த இடத்துல ஷார்ப்பாக இருக்குது கிளாத்து, ஸோ ஈஸியாக எனக்கு திரும்பாது. ஸோ அந்த ஷார்ப்பாக இருக்க இடத்துல வந்து இந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி கொஞ்சம் எடுத்துறேன். தையலில் படாமல் அதுக்கு மேலே வரைக்கும் கட் பண்ணி எடுத்துறேன். எடுத்துட்டால் எனக்கு வந்து ஈஸியாக இப்படி திரும்பிடும், அந்த கார்னரும் கரெக்டாக எனக்கு வந்துடும். அதே மாதிரி இந்த சைடும் ஷார்ப்பாக இருக்குது கிளாத்து, ஸோ அதை வந்து கட் பண்ணி எடுத்துறேன். ஸோ ஈஸியாக நமக்கு திரும்பிடும், ஷேப்பும் நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து இந்த ஃப்ரண்ட்டில் இருந்த கிளாத்தை, இந்த கேன்வாஷ் பேப்பரோட கிளாத்தை வந்து பேக் சைடு திருப்பிட்டேன். இப்போ எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டிசைன் வந்து அழகாக தெரியும். ஸோ நான் கரெக்டாக இப்போ துணியை வந்து சரி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது கரெக்டாக நான் திருப்பிட்டேன். திருப்பிட்டால் நம்மளுக்கு வந்து டிசைன் வந்து இந்த மாதிரி தெரியும். ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி இருக்கும். இப்போ பேக் சைடு வந்து நம்ம அந்த கேன்வாஷ் பேப்பரை திருப்பணும் இல்லையா, ஸோ பேக் சைடு வந்து இந்த மாதிரி தெரியும். இப்போ வந்து நம்ம நெக்கு வந்து கரெக்டாக படிஞ்சு இருக்கிறதுக்காக இப்போ நம்ம பேக் சைடு திருப்பணும் இல்லையா. ஸோ இந்த ஓரத்தில் அப்படியே ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணிடுறேன். இப்போ நான் ஓரமாக ஸ்டிச் பண்ணிட்டேன் நெக்கு ஃபுல்லாக. இப்போ வந்து பேக் சைடு வந்து நம்ம அந்த கேன்வாஷ் பேப்பரோட டிசைன் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து அந்த மாதிரி தூக்கிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து நம்ம படிஞ்சு இருக்கிறதுக்கு நீங்கள் ஹெம்மிங் பண்ண முடியும் அப்படின்னா ஹெம்மிங் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா மிஷின்லேயே அப்படியே அந்த ஓரத்தில் அப்படியே ஸ்டிச் பண்ணிவிடுங்க. நான் வந்து இப்போது ஸ்டிச் பண்ணியே காமிக்கிறேன். ஸோ இந்த கிளாத்தோட ஓரத்தில் அப்படியே ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான நெக் டிசைன் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரெஹானா ஸ்டிச்சிங் கிளாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.